கொரோனா வைரஸ் ஒரு தொற்று நோய் என ஒலிபெருக்கில் முழங்கப்படுகிறது உலகின் மிகப்பெரிய அகதிகள் முகாமில் தகவலை பகிர்வது சவால் நிறைந்த பணி இந்த நாட்டில் தேசிய அளவிலான முடக்கம் அமலுக்கு வந்து ஒரு வாரம் கடந்த பிறகும் அது எதற்காக என்பதை இங்குள்ள பலரும் அறிந்திருக்கவில்லை அகதிகள் முகாமில் இன்டர்நெட் சேவை கடந்த ஆண்டு முடக்கப்பட்டது இதனால் இவர்களுக்கு வெளியிலிருந்து வரும் தகவல்கள் மதிப்புமிக்கவை முப்பத்தி ஏழு வயதாகும் சாய்தூர் ரஹ்மான் இந்த சிறிய கூடத்தில் தமது குடும்பத்தார் ஒன்பது பேருடன் வசிக்கிறார் இங்குள்ள மற்றவர்களைப் போலவே தமது பிள்ளைகளுக்கு வீட்டில் இருந்தபடி பாடம் நடத்துகிறார் ஆனால் கோவிட் வைரஸ் ஆபத்து குறித்து இவருக்கு யாரும் விளக்கவில்லை கொரோனா வைரஸ் பற்றி எங்களுக்கு தெரியாது மக்கள் ஒருவருக்கொருவர் நெருங்கியிருக்கக் கூடாது என கேள்விப்பட்டோம் ஆனால் எங்களுடைய வசிப்பிடம் சிறியது வைரஸ் வந்தால் எப்படி தப்பிப்பது என எங்களுக்கு தெரியாது இங்கு ஆரோக்கியமாக வாழ்வதே கடினமானது வரம்புக்கு உட்பட்ட குடிநீர்தான் சாய்தூரின் குடும்பத்திற்கு கிடைக்கிறது முகாமில் மூன்றில் ஒரு தான் சோப்பு வைத்திருக்கிறார்கள் வெளிப்புறத்தில் உள்ள சந்தையில் சமூக இடைவெளி என்பதே கிடையாது பாதுகாப்பான தும்மல் முறையை இந்த காணொளி விளக்குகிறது ஆரம்ப சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வை நான்கு வாரங்களாக அரசு சாரா அமைப்புகள் மேற்கொண்டன அகதிகள் அடர்த்தியாக வாழும் இந்த இடத்தில் வைரஸ் பாதித்தால் அது மிக தீவிரமாக உயிர்களை கொல்லும் இங்கு தனிமை படுக்கை வசதிகளை அதிகரிக்க அரசு சாரா அமைப்புகள் முயன்று வருகின்றன ஆனால் இன்றைய தேதியில் ஒரு சுவாச கருவிகள் கூட இந்த முகாமில் இல்லை மிகவும் கவலைக்கிடமாக யாராவது வந்தால் அவர்களுக்கு சுவாச கருவிகள் பொருத்தும் வசதி இங்கில்லை எனவே அதுதான் மிகவும் அவசியம் இங்கு பலரும் உயிரிழக்க வாய்ப்புள்ளது ஆனால் இங்கு உயிர் வாழவே ஏற்கனவே பலரும் போராடி வருகிறார்கள் மியன்மாரில் படுகொலையிலிருந்து தப்பிக்க ரொஹிஞ்சாக்கள் இங்கு தப்பி வந்தனர் இங்கே அத்தியாவசிய சேவை வழங்க வரும் நிவாரண உதவி அமைப்புகளை மட்டுமே நம்பி நாடற்ற இந்த அகதிகள் காத்திருக்கிறார்கள்